இனி ஜிபே ஃபோன்பே பேடிஎம்ல பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பணம் அனுப்புங்க இல்லைன்னா உங்கள் பணம் போயிடுச்சுன்னா அதை திரும்பவே வாங்க முடியாது இப்போ ஜிபேல ஈஸ்வரில் எப்படி பணம் அனுப்புவோம் ஃபோன் நம்பர் போட்டு பணம் அனுப்புவோம் ஆனால் அந்த ஃபோன் நம்பரில் ஒரு நம்பர் தப்பாக போனாலும் அந்த பணம் வேற ஒருத்தருக்கு போயிடும் அப்போ அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வேறு யார்ட்டையும் விசாரிப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள் அப்படின்பாங்க நிதிஷ் கிராக்கர்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸில் பட்டாசுகளை 70% டிஸ்கவுண்ட்டில் சிவகாசி விலையிலேயே தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க யார் யாருக்கில் சிவகாசி விலையிலே தரமான பட்டாசு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம நாட்டு நடப்பு வீடியோ பார்த்துட்டு வாங்கினா 5% கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க அதுக்குண்டான ப்ரோமோ கோட் ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது யார் யாருக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க கஸ்டமர் கேர் நம்பரே இங்கே சிலருக்கு தெரியாது என்ன நம்பர்னு ஒருவேளை அந்த கஸ்டமர் கேர் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் போட்டாலுமே அங்கிட்டு பேசுகிறவங்க வந்து ஒன்று இங்கிலீஷில் பேசுவாங்க இல்லை ஹிந்தியில் பேசுவாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க நமக்கு புரியாது நம்ம என்ன பேசுகிறோம்னு அவங்களுக்கு புரியாது நம்ம பணம் வருமா வராதா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது பணம் எப்போ வரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது பணம் வர்றதுக்குள்ளே படாத பாடு பட்டுருவோம் அதனால் இனி இந்த ஜிபே ஃபோன்பே பேடிஎம்னு மட்டும் இல்லை எந்த யூபிஐ அப்ளிகேஷனில் பணம் அனுப்பினாலும் சரி அதோட கஸ்டமர் கேரு அதுக்கப்புறம் என்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ இப்படி எல்லா நம்பர்லேயும் கஸ்டமர் கேர்லேயும் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் நமக்கு வந்து மதர் டங் வந்து தமிழ் ஸோ அந்த தமிழில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி அவங்களுக்கு லைவாகவே ஃபோன் போட்டு கேட்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ லைவாகவே பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தனுமே ஜிபே இந்த நம்பருக்கு தான் ஜிபேயோட கஸ்டமர் கேருக்கு தான் நம்ம ஃபோன் போட்டு பேச போகிறோம் வாங்க அதில் தமிழ் இருக்கா இங்கிலீஷ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம லைவாகவே பார்த்துடலாம் Welcome to Google Pay customer support. To continue in English, press 1. Hindi mein baat karne ke liye 2 dabaye. Telugu lo maatladadaniki 3 nokkandi. Tamilukku yen 4 aluthavum. Tamil vandiruchu. Engal sevai nibunarudan pesa yen 4 aluthavum. Vanakkam Google Pay varavekkane nen theriyunga nee pesitta 3 per enna therinjukkangala? Ah vanakkam madam en per Kalidas. ஓகே மேடம் இல்லை நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா அதை மட்டும் கேட்குறேன் இப்போ பணம் போயிருச்சு பணம் தப்பான ஒரு நான் ஒருத்தர் நம்பருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஃபோன் போட்டு திருப்பி பணம் ரீஃபண்ட் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி சமயம்ல அந்த மாதிரி சமயத்தில் கஸ்டமர் கேர் ஃபோன் போட்டோம்னா இந்த நம்பர் ஃபோன் பண்ணோம்னா அவங்க என்ன மேம் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலினா ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக நம்ம செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா ஸ்பெசிஃபிக் ட்ரான்சாக்ஷனில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா ஓகே 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 மேடம் தேங்க்யூ மேடம் ஸோ ஒரு வழியாக கூகுள் பேக்கு ஃபோன் போட்டு பேசிட்டோம் அவங்களும் தமிழில் தான் பேசுகிறாங்க ஸோ ஜிபேயில் கஸ்டமர் கேரில் பார்த்தீங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் பணம் அனுப்பி தப்பாக போயிருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் போட்டு தாராளமாக கேட்டுக்கலாம் 3 நாள்லையோ இல்லை 7 நாள்லையோ உங்களுக்கு வந்து பணம் ரீஃபண்ட் வந்துடும் சரி அடுத்து வந்து ஃபோன்பே நம்பர் இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அது ஃபோன்பேயில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரில் வந்து கால் பண்ணணும் ஹிந்தி வந்துருச்சு இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு தான் இருக்குது இப்போ இங்கிலீஷ்லேயே போய் காப்போம் ஃபோன்பேல ஏதாவது ஒரு இஷ்யூ பணம் மாற்றி அனுப்பிச்சிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருது அப்படின்னா ஃபோன்பேக்கு ஃபோன் போட்டோம்னா அதில் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது அதுவுமே அந்த கஸ்டமர் கேரில் லிங்க் ஆக மாட்டேங்குது அவங்கள்ட்ட பேசவும் முடியலை நீங்கள் ஃபோன்பேலே செக் பண்ணுங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது ஸோ ஜிபேல தமிழ் இருக்குது ஃபோன்பேல தமிழ் இல்லை அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜும் இல்லை இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் ஃபோன்பே எல்லாருமே இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபோன்பேலே தமிழ் இருந்தால் கஸ்டமர் கேர் தமிழ் இருந்தால் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம பேடிஎம்க்கு ஃபோன் போட்டு கஸ்டமர் கேர் செக் பண்ணி பார்க்கலாம் வெல்கம் டு பீன் கால் சென்டர் பீன் கால் சென்டர் மே ஆப்கா ஸ்வாகத் ஹை எடுத்தனி ஹிந்தி பிரஸ் 1 ஃபார் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிந்திக்கு 2 ஸோ இதுலேயும் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் இருக்குது ஸோ பேடிஎம்மில் வந்து 2 நம்பர் இருக்குது ஒரு நம்பருக்கு ஃபோன் போட்டோம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் இருந்துச்சு இன்னொரு நம்பருக்கு ஃபோன் போட்டால் காலே கனெக்ட் ஆகலை அந்த நம்பர் வந்து மேபி இன்வெலிடாக இருக்கலாம்
ஸோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜிபேல தமிழ் அண்டு ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபோன்பேலையும் பேடிஎம்லையும் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. அதுலேயுமே அந்த கஸ்டமர் கேர் கனெக்ட் பண்ணி பேசலாம், இங்கிலீஷ்லேயே பேசலாம்னு பார்த்தா அதுவுமே முடியல, கட் ஆயிடுச்சு. இப்போ ஜிபே ஆகட்டும் இல்லை பேடிஎம் ஆகட்டும், சில இதெல்லாம் வந்துட்டு தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. நம்ம இது மேலே இதை வச்சு நம்ம கோர்ட்டில் கேஸ் போடலாமா, இல்லை சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட இந்தியன் லால பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த சர்வீஸை வந்து தமிழில் தான் கொடுக்கணும்னு ஒரு வெல் டிஃபைன் பண்ண லா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அது வந்துட்டு கம்பெனியோட ஆப்ஷன் தான். அதனால் அவங்க என்ன சூஸ் பண்ணிக்கிறாங்க, காமன் லாங்குவேஜாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இப்போ இந்தியாவா ஹிந்தி இல்லையா இங்கிலீஷ் எல்லோரும் பேசுவாங்க, அதனால் அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ வந்துட்டு இந்த மாதிரி லா வெல் டிஃபைன்ட் லா வருதோ அப்போ வேணால் நம்ம இதுக்கு எதிர்த்து நம்ம பேச முடியும். அதாவது இந்தியாவில் எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் அவங்களோட கஸ்டமர் கேர் வந்து தமிழ் நேம் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்லையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பாமர மக்களுக்கும் இருக்காது அப்படிங்கிறதான் எங்களோட ஒரே புரிதல், எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள். நன்றி. இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது.